ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தை அடுத்து கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்குட்பட்ட புதுக்கடையை சேர்ந்தவர் ரமேஷ் மகன் அன்பரசன். இவர் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2ஆம் தேதி இரவு வேலை முடிந்து புதுக்கடைக்கு வந்த அன்பரசன் இரவு நீண்ட நேரம் ஆகியும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. இதுகுறித்து ரமேஷ் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் புதுக்கடை பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதில் 3 பேர் அன்பரசன் தோளில் கை போட்டு கொண்டு சென்ற காட்சி பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. இதை பார்த்த போலீசாருக்கு அன்பரசன் மாயமானதற்கும் அந்த 3 பேருக்கும் தொடர்பு இருக்கலாம் என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தது. இதற்கிடையே காணாமல் போன அன்பரசனை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படை போலீசார் அன்பரசனை அழைத்து சென்ற 3 பேரில் ஒரு வாலிபரை 2 நாட்களுக்கு முன்பு பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அன்பரசனை கொன்று சிங்கிரிக்குடியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் புதைத்துள்ளதாக தெரிவித்தார். அந்த இடத்தை அடையாளம் காண்பித்தார். பிறகு சடலத்தை எடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர், வட்டாட்சியர், மருத்துவர்கள் இவர்களின் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்து பின்னர் சடலத்தை ரமேஷ் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் குற்றவாளியான சந்தோஷ் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 2 குற்றவாளிகளை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். ஒன்று